உள்ளாட்சி அரசு செய்தியால் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன். கேபிஆர் நூற்பாலையில் பணிபுரிந்து கொண்டே பட்டம் பெற்ற பெண்கள் கோவையில் உள்ள கேபிஆர் குழுமத்தின் பல்வேறு இடங்களில் அமைந்துள்ள நூற்பாலை மற்றும் கார்மெண்ட்டில் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் வாயிலாக படித்து பட்டம் பெற்ற 321 பெண்களுக்கு பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் 8 பெண்கள் பல்கலைக்கழக அளவில் முதலிடம் பிடித்த தங்கப்பதக்கத்தையும் 38 பெண்கள் வெண்கலம் மற்றும் வெள்ளிப்பதக்கங்களை பெற்றுள்ளனர். நிகழ்ச்சியில் கேபிஆர் குழுமத்தின் தலைவர் ராமசாமி, தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பாஸ்கரன், கோவை மேற்கு மண்டல ஐஜி பெரியய்யா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் திருப்பூர் மாவட்ட கூடுதல் நீதிபதி முகமது ஜியாபுதீன், நமது நம்பிக்கை இதழின் நிறுவனர் மரபின் மைந்தன் முத்தையா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினார்கள். மேலும் கேபிஆர் குழுமத்தின் செயல் இயக்குநர்கள் ஆனந்த கிருஷ்ணன், சக்திவேல் மற்றும் கல்லூரியின் தலைமை நிர்வாகி நடராஜன் கலந்து கொண்டனர். கேபிஆர் குரூப் ஆஃப் கம்பெனியில் படித்து இதுவரை 1218 பெண்கள் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டம் பெற்றுள்ளார்கள். கல்வி கற்பவர்களை ஊக்குவிக்கும் விதமாக மதிப்பெண் அடிப்படையில் ரொக்கத்தொகையும் வழங்கப்படுகிறது. இங்கு கல்வி கற்றவர்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள், காவல் அதிகாரிகள், ஆசிரியர்கள், செவிலியர்கள் என்று தனியார் மற்றும் மத்திய மாநில அரசு பணிகளில் சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள். தங்களிடம் பணிபுரியும் பெண்களுக்கு கல்வி வாய்ப்புகளையும் அவர்களின் கல்வி ஆர்வத்தையும் தூண்டும் விதமாக ஊக்கத்தொகை, பரிசு மற்றும் பாராட்டுகளையும் கேபிஆர் குரூப் ஆஃப் கம்பெனியின் சேர்மன் ராமசாமி அவர்கள் வழங்கி வருகிறார். இது மட்டுமல்லாது சிறப்பாக படிக்கும் மாணவிகளுக்கு IAS பயிற்சி வகுப்புகளும் மேலும் போட்டித் தேர்வுக்கான வகுப்புகளும் நடத்தப்படுகிறது. பட்டமளிப்பு விழாவில் மாணவர்கள், பெற்றோர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள உள்ளாட்சி அரசு செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து பெல் பட்டனையும் பிரஸ் செய்யுங்கள்.